ஹாய், ஐ மதன் பந்தரிச்சோ கமல் ஃப்ரெண்ட். ஸோ இன்னைக்கு வந்து மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன மூவினா வி. ஸோ விங்கிற மூவி தெலுங்கு மூவி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இந்த மூவி ஹைப்பாக இருக்கா இல்லை அந்த மூவி வந்து ட்ரெய்லரில் கிரியேட் பண்ண ஹைப்பை விட இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மூவிக்குள்ளே போகலாம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகலாம், அப்போ தான் மூவி நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து ஸ்பாயிலர்ட்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது. பட் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் மூவி பார்க்குறீங்க பார்த்துட்டு வந்து இந்த மூவி ரிவ்யூ பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியில் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த மூவியில் வந்து ரெண்டு பேர்த்த பற்றி பேசணும், நானும் என் சுதீர். ஸோ ரெண்டு பேருமே வந்து காப் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நானி வந்து 25th ஃபிலிம்னால ஸோ இது வந்து ஓடியில் ரிலீஸ் பண்ணது அவர் கொஞ்சம் பிரேவாக காமிக்கிற மாதிரி ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வந்து மூவியில் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ மூவியில் அந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு வியூ காமிக்கிறாங்க. ஸோ நானி வந்து ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்க மாதிரி, ஸோ ரொம்ப சைக்கோ த்ரில்லராக வந்து ட்ரெய்லரில் காமிச்சாலும் பட் மூவிலேருந்து எப்படி இருக்காரு பார்க்கும்போது, ஸோ மூவிலேருந்து அவரோட லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் நடந்தனால தான் வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லாமல் அந்த இடத்த வந்து ரிவீல் பண்ணும்போது சாதாரண ஒரு மூவி த்ரில்லர் மூவி மாதிரி தான் இருக்குது. ஸோ கேஷுவலான மூவி மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கொண்டு போன விதம் இருக்குல்ல, ஸோ அந்த மூவி வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட் பண்ண விதமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ சுதீர் பாபு அப்படிங்கிறது வந்து ஆக்டர், ஸோ போலீஸ் காப் வந்து கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காப் கேரக்டர் பண்ணும்போது அவருக்கான கரெக்ட் ஃபிசிக் அந்த ஆக்டிங் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அது வந்து இந்த மூவியில் நல்லாவே ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் கேரக்டர் வந்து ஈக்குவல் பண்ணும்போது நானியோட கேரக்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இவர் 25th ஃபிலிம்னால கொஞ்சம் அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்து வந்து இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பார்க்கும்போது நார்மலாக த்ரில்லர், ஸோ நார்மலாக கொலை நடக்கிற விஷயம், ஸோ அந்த கொலைக்கு பின்னால் என்ன இருக்குது, ஸோ கிளைமேக்ஸில் வந்து என்ன ஆக போகுது, ஸோ ஃபேஷ்பேக் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஷ்பேக் வந்து நானியோட போஷன் தான் வரப்போகுது. ஸோ அது வந்து நமக்கு படம் பார்க்கும்போதே வந்து ரிவீல் ஆக போது அந்த ப்ரெடிக்ட்டும் பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து மூவி வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாத போது சீரியஸ் த்ரில்லராக இல்லாத ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த மூவியில் நடித்த அந்த ஸ்க்ரீன் ப்ளே இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஆக்ட் பண்ணது நான் சொல்கிறத விட அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு ஆக்டிங்காக வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா நடிச்சிருக்கோம் கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம வியூ பண்ணுறதோட சரி. பட் இருந்தாலும் இந்த மூவியில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஹைப்பாக போய் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர்லேருந்து அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்து இந்த மூவியில் வந்து ரொம்பவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதான் இந்த மூவியோட வின்னிங்கோட சொல்ல முடியும். இது வந்து அமேசான் ப்ரைம் வந்து அவைலபிளாக இருந்தாலும் பட் இருந்தாலும் நமக்கு வந்து ட்ரைலர்லேயே வந்து ஒரு மூவி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து அந்த வியூ பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த மூவி மேலே ரொம்ப ஹைப் ஆச்சு. ஸோ அந்த மூவி வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஒன்று வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லர், இன்னொன்று வந்து ட்ராமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ராமா வந்து எந்த போர்ஷனில் வரும்னா அந்த போலீஸ் கேரக்டர் வரும்போது ட்ராமா வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கொலையில் நடக்கும்போது அதை வந்து ஃபைன் பண்ணும்போது அந்த கோட் வேர்டை படிச்சுட்டு அந்த போலீஸ் வந்து இன்னும் இன்னும் போகும்போது, ஸோ அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் என்னென்ன ஆகப்போகுது அப்படின்லாம் ரிவ்யூ பண்ணுறதான் இந்த மூவியோட மொத்த கதையே. இந்த மொத்த கதை வந்து நான் சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த ஸ்டோரி ரொம்ப சொன்னால் ஸ்பாயிலர் அலர்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப காமாக சொல்கிறேன். இந்த மூவி வந்து பாஸ்ட் 2 weeks முன்னாடியே வந்து இந்த மூவி வந்துருச்சு அமேசான் ப்ரைமில். பட் இருந்தாலும் இந்த மூவிக்கான ஒரு ரிவ்யூ வந்து ஐபிஎம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 6.7 கொடுத்துருக்காங்க. ஸோ 6.7 கொடுக்குற அளவுக்கு இந்த மூவி வருத்தம் கேட்கும்போது, ஒரு த்ரில்லர் மூவி பார்த்து அதை வந்து ரொம்ப லைக் பண்ணவங்களுக்கு வந்து இந்த மூவி வந்து வேறு லெவலில் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவியில் நடித்த நானியாக இருக்கட்டும், சுதீர் பாபா இருக்கட்டும், நிவேதா தாமஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தீராவாக இருக்கட்டும், நாலு பேருமே நல்லா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் வரதாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வர போர்ஷனாக இருக்கட்டும், அந்த ஆக்ட்ரஸ்க்கான ஒரு நல்ல ஒரு சீட் ஏற்று த்ரில்லர் மட்டும் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாருமே அவங்க ஆக்டிங் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ ஒவ்வொரு மூவிக்கு ஒவ்வொரு விதமான நடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் நானி வந்து வேற லெவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ நானியில் அந்த நானி மூவியில் ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு, ஜெஸ்ஸியில் ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காரு, கமர்ஷியலாக பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வில்லத்தனமாக காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இது பண்ணாமல் அவர் ஒரு ஷட்டிலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மூவியில் வந்து இந்த வி மூவி வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுடைய விஷயம் தான் இருக்க முடியும். ஏன்னா அது நம்மகிட்டே கொடுத்துறாங்க, இந்த மூவி வந்து நல்லாயிருக்கா நல்லாயிருக்கு நம்மகிட்டே வந்து ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துறாங்க. ஸோ நம்ம தான் வந்து கிளியராக வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இன்னும் கமிங் டேஸ் வந்து மூவி ரிவ்யூ வந்து அதிகமாக பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் ஒரு 1 weekல வந்து நாங்கள் பண்ணல மூவி ரிவ்யூ எதுவுமே பண்ணல. சினிமாவில் வந்து மூவி ரிவ்யூ வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ, ஜெய் ஹிந்த், லவ் யூ, பை பை.